ஹலோ நண்பர்களே, குவைத்தில் நாம் வேலை பார்க்குறோம். ஒரு 6 மாதம் சம்பளம் கொடுக்கல அப்படின்னா நம்முடைய குடும்ப நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய, அதுவும் மினிஸ்ட்ரி கான்ட்ராக்டில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்கூலில் கிளீனராக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து கடந்த ஜூலை மாதம் முதல் சேலரி வந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து அதிகமாக எழுந்து அவர்களுடைய மன உளைச்சலுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு போராட்டத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நேற்று குவைத்தினுடைய அந்த கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது மினிஸ்ட்ரி அண்டரில் வேலை பார்க்கக்கூடிய கிளீனர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி நடத்தியிருந்தாங்க. குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம், குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி வந்து அதில் தலையிட்டு தற்பொழுது வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் வந்து அதில் எடுக்கப்படும். ஸோ ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் அவர்களுடைய சேலரி வந்து கட்டாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் போகக்கூடிய அளவிற்கு இதில் என்ன பிரச்சனை அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, ஜூலை மாதம், கடந்த ஜூலை மாதத்துலேருந்து அவர்களுக்கு வந்து சேலரி கொடுக்கப்படலை அப்படின்னா அவங்க எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்குள்ளே அந்த குவைத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. அதே போல் அவர்களுக்கு அடுத்த கான்ட்ராக்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து விசா அடிக்கணும், புதிய கான்ட்ராக்ட் வந்து அடுத்து வரும். அந்த கான்ட்ராக்டில் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு வேலை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதும் வந்து தெரியாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போ நடக்கக்கூடிய மாதம் வந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இன்னும் 3 மாதத்தில் அவர்களுடைய கான்ட்ராக்ட்டும் வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்படிங்கும்பொழுது இவர்களுக்கான அந்த சேலரி உத்தரவாதம் எப்படி கிடைக்கும், இதனால தான் குவைத்தில் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து செய்தோம் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி வந்து அந்த கிளீனர்ஸ்க்கும் அந்த கான்ட்ராக்டில், அந்த கம்பெனி எந்த கம்பெனியில் அவங்க வேலை பார்க்குறாங்களோ அவர்களுக்கும் ஒரு மீட்டிங்கை வந்து தற்பொழுது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இருவருக்கும் வந்து சுமூகமான முடிவுகள், இருவருக்குமே வந்து சாதகமான முடிவுகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்ட்டு குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி தரப்புலேருந்து வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் குவைத்தில் இந்த மாதிரியாக கிளீனிங் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்குங்கிறது ஆவரேஜாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 100-150 dinar தான் வந்து இருக்க போகுது. நம்ம ஊர் மதிப்புக்கு கிட்டத்தட்ட 25,000-35,000 தான் வந்து சேலரியும் வந்து இருக்க போகுது. இந்த சேலரியும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களுடைய குடும்பம் எப்படி ரன்னாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுதே வந்து மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. குவைத்தில் கான்ட்ராக்ட் கம்பெனிகள் வந்து இந்த மாதிரியான சம்பளம் கொடுக்காமல் பாக்கி வைக்கிறதுலேருந்து வந்து தவிர்த்துக்கணும். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு குவைத்தினுடைய அந்த லேபரில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்து கொண்டவங்களுக்கு அடுத்த கான்ட்ராக்டில் அவர்களுக்கான வேலை வந்து உறுதியோடு இருக்குமா இல்லையாங்கிறதும் வந்து டவுட்டு தான். கண்டிப்பாக அவர்களுக்கு மினிஸ்ட்ரி வந்து வேலை உத்தரவாதம் வந்து கொடுக்கணும், சேலரியும் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லார் தரப்புலேருந்தும் வந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரியான ஏதாவது அனுபவம் உங்களுக்கு இருக்குது, கம்பெனிகள் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் லேட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான ஏதாவது அனுபவங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதால் நீங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க.